ஹலோ வெல்கம் டு காக்கா பிரியாணி. கடந்த 1.5 வருஷமா இந்த லூசு கும்மட்ட கருப்பு செலுக்கு திவ்யாவ கழட்டி விட்டு தொடர்ந்து நிமிக்க காட்டிக்கிட்டு இருக்கு அந்த வயகார மன்மதன் ஆரப்பாளையம் கார்த்தி யாருங்க? எதுக்கு இப்பவே காலில் வந்துக்கிட்ட? அதெல்லாம் மேரத்துக்கு பின்னால வந்துக்கலாம்டா. இந்த திவ்யாவுக்கும் சுகந்தி நடந்த பிரச்சனை எல்லாம் இந்த தேனி சுகந்தி இந்த திவ்யாவை கடத்தி கொண்டு போய் கரிய சோரம் ஆக்கி போட்டு வாயில பொங்கல் தடவி அனுப்பின அந்த சம்பவத்துக்கு முக்கிய காரணமான கண்டென்ட் கிரியேட்டர் குள்ளவாத்து மண்டியின் மதுர செல்வா செஞ்ச நாதத்தனத்தையும் பார்த்துட்டு உண்மையிலேயே இந்த நேர்கொண்ட பார்வை திவ்யா தேனி சுகந்தி பாட்டும் எபிசோட்ல என்னதான் நடந்துச்சுங்க? இந்த அளவுக்கு டிஆர்பி ரேட்டிங் எகிறதுக்கு என்னங்க காரணம் சொல்லி இந்த வீட்டுல ஜாலியா கமாயா பாக்கலாங்க. வீடியோ நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. லாங்கில பார்த்தா தாண்டா காமெடியா இருப்பேன், கிட்டத்துல பார்த்தா டெரரா இருப்பேன்டா. டெரரா ஆக்சுவலா இந்த டிக்டாக் தீவிர தேனி சுகுதி உங்களோட ட்ரெண்டிங் ஷோ எடுத்துக்கிட்டா சோசியல் மீடியால குறிப்பா யூடியூப்ல மட்டும் சரிங்க 5000 வீடியோக்கள் மேல அப்லோட் செய்யப்பட்டிருக்குங்க. இந்த லூசு கூமிட்டுங்களோட கதையை ஒரு ஸ்கிரிப்டா ரெடி பண்ணி ஹாலிவுட் ஒரு படத்தை கூட சரிங்க தக்காளி 10,000 கோடி ரூபாய் கலெக்ஷன் அள்ளுங்க. அந்த அளவுக்கு ஆக்ஷன் பிளாக்குகள் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் வச்சு சஸ்பெண்ட் மேல சஸ்பெண்ட் வச்சு பாக்குற ஆடியன்ஸே வந்து பாத்தீங்கன்னா பைத்தியம் பிடிச்சி தியேட்டரை விட்டு வந்து கதற அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நாட்டம் பிடிச்ச கலேஜியான ஸ்டோரிங்க இதுங்க ஸ்டோரிங்க. என்னை வச்சு ஒண்ணு காமெடி கிமெடி பண்ணலையே. இந்த தேனி சுகுந்தி எடுத்துக்கிட்டா நடத்த சரியில்லாம அந்த தேனி மாவட்ட கிராம மக்களே வந்து பாத்தீங்கன்னா இந்த தேனி சுகுந்திய விரட்டி அடிச்ச சம்பவம் கூட சரிங்க மீடியாவில வந்திருக்கு. மேலும் தேனி சுகுந்தி ராணுவத்துல இருக்கிற தன்னோட புருஷனை டைவர்ஸ் பண்ணிட்டு மதுர செல்வா அப்படிங்கிற ஒருத்தவங்க கூட குடும்பம் நடத்துறவங்க பிறகு அவனும் என் மட்டி கழட்டி விட்டு தான் வந்து பாத்தீங்கன்னா செய்திகள் கசஞ்சி இருக்குங்க. இதனால பாதிக்கப்பட்ட மதுர செல்வா என்ன பண்றாருன்னா தேனி சுகுந்திய பழிக்கு பழி வாங்க துடிக்கிறாருங்க. ஒரு மிகப்பெரிய ரிவெஞ்சா எடுக்கிறாரு. அவர் என்ன பண்றாருன்னா தேனி சுகுந்தியோட சில அந்தரங்கமான ஆடியோ தேனி சுகுந்தி செஞ்ச சில தெலங்கான விஷயத்தெல்லாம் எடுத்து யூடியூப் சேனல் அப்லோட் பண்ணி பழிக்கு பழி வாங்குறாருங்க மதுர செல்வா தேனி சுகுந்திய. இது தொடர்ந்து நந்துக்கு தான் இருக்கு. இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்க விச்சு எடுக்கலாம். தேனி சுகுந்தி நேர்கொண்ட பாருக்கு வராங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, என்னோட கணவர் ராணுவத்தில் இருக்காரு, நான் அவரை டைவர்ஸ் பண்ணிட்டேன், என்னோட ரெண்டு குழந்தைங்களை பார்த்துக்கு நான் சந்தோஷமா இருக்கேன். இந்த பிரச்சனைக்கெல்லாம் யாரு காரணம்னா என்னோட ரெண்டாவது அக்காவோட கணவர் மணிகண்டன் தான். அவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னை பத்தி தப்பு தப்பா பேசி இந்த அளவுக்கு என்ன பிரச்சனை இழுத்து விட்டுருக்காரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேனி சுகுந்தி லட்சுமி மேடம் கிட்ட சொல்றாங்க. லட்சுமி மேடம் பதிலுக்கு என்ன கேட்கறாங்கன்னா உங்களுக்கும் அந்த மது செலவுக்கு என்ன பிரச்சனை சொல்லி கேட்கும்போது அதை பத்தி அவங்க முழுசா சொல்ல விரும்பல. ஆனா உண்மையில என்ன நடந்துச்சுன்னா இந்த தேனி சுகுந்திக்கு மதுர செலவுக்கு நடந்த பிரச்சனையில இந்த லூசு திவ்யா வாண்டடா வந்து தனக்கு தானே சூனிய வச்சுக்கிச்சுங்க. யார் பத்த பிள்ளையோ நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். தேனி சுகுந்தி மலைங்கிற குற்றச்சாட்டு என்னன்னா தேனி சுகுந்தி தான் இந்த திவ்யாவை அப்ரோச் பண்ணி நீ மதுர செலவாவை திருத்திட்டு வீடியோ போடு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குங்க. அந்த குற்றச்சாட்டுக்கான ஆதாரம் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட இல்ல. மேலும் தேனி சுகுந்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்த திவ்யாவை கடத்தி கொண்டு போய் தரமா வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா திவ்யா சொல்லுது. ஆனா அதற்கான ஆதாரங்களை வந்து பாத்தீங்கன்னா திவ்யாவால இந்த தேனி சுகுந்திக்கு எதிராக சொல்ல முடியல, ஆதாரங்களும் இல்ல போல இருக்குங்க. சோ அதனால பயங்கரமா பல்பு வாங்குது இந்த டிக்டாக் திவ்யா அந்த ஸ்டேஜிலேயே. நீங்களும் இதுல மிகப்பெரிய டிவிஸ் என்னன்னா தேனி சுகுந்தி தான் திவ்யா கிட்ட சொல்லிச்சா நீ இந்த மாதிரி நான் சொல்ற நாலு பேரை நீ கோத்து வித்துரு, நான் உனது கேஸ்ல இருந்து ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு அதனால திக்குடாக்கு திவ்யா தேனி சுகுந்தோட பேச்சை கேட்டுதான் இந்த மாதிரி நாலு பேரை கோட்டு வித்துச்சாங்க. இப்பதான் தெரியுது நான் பண்ணதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லுது. அதாவது இதுக்கான ஆதாரங்கள் அதனால ப்ரூவ் பண்ண முடியல. திருப்பி திவ்யா வந்து பாத்தீங்கன்னா இதே ஸ்டேஜ்ல மரண மொக்க வாங்கிருச்சிங்க. நேர மாட்ட நக்கர மாடு கெடுத்த மாதிரி சும்மா இருந்த என்ன சொல்லி விட்டானுங்க. இந்த சோட எண்டிங் சீன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேனி சுகுந்தி பரபரப்பா ஒரு ஆடியோ லான்ச் பண்றாங்க. அந்த ஆடியோல யாரு பேசிக்கிறாங்கன்னா இந்த லூசு தீவா மதுர செல்வா பேசிக்கிறாங்க. அப்படி என்ன பேசிக்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தா தக்காளி மதுர செல்வா என்ன சொல்றாருன்னா திவ்யா கிட்ட இந்த மாதிரி தேனி சுகுந்தி எப்படி அசிசியமா பேசு, அப்பதான் நல்லா ட்ரெண்டிங் ஆகும். அதே மாதிரி தேனி சுகுந்தி தான் கார்த்தியை வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி எல்லாமே நம்பிடுவாங்க. செம்மையா இருக்கும், நீ வேற லெவலுக்கு போயிருவோம்னு சொல்லுவாரு. சோ இந்த ஆடியோ லீக்கை பார்த்தோன்னே செம்மையா பேஜார் ஆகுது. திக்கு டாக் திவ்யா உடனே கதறது பாரு
பாருங்க ஐயோ எனக்கு கார்த்தி வேணும் கார்த்தி தான் எனக்கு முக்கியம் அப்படி சொல்லும்போது லட்சுமி ராமகிருஷ்ண மேடம் என்ன லூசா நீ எல்லாம் பொண்ணு அப்படி சொல்லி திட்டுறாங்க இல்ல இல்ல நான் கார்த்தி இல்லாம நான் போக மாட்டேன் அப்படி இப்படி சொல்லி தக்குன்னு பிளேட்டை மாத்துதுங்க அதோட இந்த ஷோ முடியுது லட்சுமி ராமகிருஷ்ண மேடம் என்ன சொல்றாங்கன்னா நீ ஒரு பைத்தியம் ஆயிட்டேன் உன்னை எல்லாரும் மிஸ்யூஸ் பண்றாங்க இந்த பிரச்சனைக்கு காரணம் யாருன்னா இந்த மதுரை செல்வா தான் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் செயல்பட்டு உன்னோட வாழ்க்கையை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பாயில் பண்ணிருக்காரு சோ நீ தயவு செஞ்சு இந்த சோசியல் மீடியா விட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஷோ முடியுதுங்க ஆனா கன்ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா பார்ட் 3 வந்து ஆரம்பிக்க போகுது இந்த பார்ட் 2 ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா மென்ஷன் பண்ணிப்பாங்க கார்த்திக் உண்மையிலே இருக்காரு அவர் கற்பனை கதாபாத்திரம்லாம் கிடையாது அவர் ஆரப்பாளையம் கார்த்திக் அவர் இளமனா வாழ மாட்டேன் அப்படி சொல்லி அழுது புலம்பிருப்பாங்க இதெல்லாம் பார்த்து பிரதாபட்ட மேடம் என்ன சொல்லுவாங்கன்னா ஆஹா கார்த்தி இருக்காரு போல இருக்கு அப்ப கார்த்தி நீங்க இங்க வாங்க இங்க வந்து பேசுங்க திவ்யாக்கு வாழ்க்கை கொடுங்க அப்படி இப்படி சொல்லுவாங்க அதனால எல்லாருக்கும் என்ன எதிர்பார்ப்புனா பார்ட் 3 ல கார்த்தி வருவாரு ஒரு மிகப்பெரிய டீரப்பை ரேட்டிங் எகரும் உண்மையிலேயே கார்த்திக பக்கம் நிறைய பேர் ஆசைப்படுவாங்களே ஆனா பார்ட் 3 ஷோ நடக்குங்க ஆனால கார்த்தி வரமாட்டாரு என்ன மேட்டர்னா ஏன்னா பார்ட் 2 ல வந்து பாத்தீங்கன்னா திவ்யா கிட்ட ஏகப்பட்ட எவிடன்ஸ் எல்லாம் கிடையாதுங்க சோ இந்த மாதிரி சுகுந்தி என்ன எப்படி கிட்னாப் பண்ணா சொல்லிட்டு அதை எவிடன்ஸ் வந்து ப்ரூவ் பண்ண போறாங்க அதுதாங்க பார்ட் 3 ல நடக்க போகுது ஆனா கார்த்திகோட வாழ்க்கை பாவம்பா அவளாம் இதை சோழாம் பார்த்தா செத்து போயிடுவான் கார்த்தி ஆறுபழம் கார்த்தி உண்மையிலே இருக்கா ரெண்டு பேருக்கு பழக்கம் இருந்தது கழட்டி விட்டாப்புல சோ அவன் எங்கேயோ எங்கேயோ பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கான் அவனோட வீடு தான் நீங்க பாத்துக்கிட்டு இருக்கீங்க அவன் எப்படி இங்க வந்து வாழ்க்கை கொடுப்பான் இந்த மாதிரி பொம்பளைக்கு இது ஒரு லூஸ் ஆச்சு இந்த மாதிரி நேர்கொண்ட பார்வை எப்படி சொல்ல லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடம் என்ன சொல்றாங்கன்னா இந்த பிரச்சனைக்கெல்லாம் மூல காரணம் யாரு மதுரை செல்வா அவன் ஒரு கண்டன் கிரியேட்டர் சொல்லிட்டு நார கேள்வி கேட்டு மரண பங்கம் பண்ணிடுறாங்க இதனால காண்டான மதுரை செல்வா என்ன பண்றாரு திருப்பி இன்னொரு ரிமிச்சு எடுக்கிறாராம் அதாவது லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடத்தையே வந்து திட்டியும் மிரட்டி ஒரு ஆடியோ ஒன்று லீக் பண்ணியிருக்காருங்க அந்த ஆடியோ இப்ப செம்ம வைரலா போயிட்டு இருக்கு இதை பத்தி நம்ம தனியா இன்னொரு வீடியோல பாப்போம் நம்ம ஊருக்கு நாய் பிடிக்கிற வேன் வரட்டு கண்டிப்பா ஒண்ணு நான் புடிச்சு கொடுத்துறேன் நேர்கொண்ட பார்வை பாத்திரி எபிசோட்ல நடக்க போது என்னன்னா திவ்யா வந்து தேனி சுங்குதி என்னை எப்படி எல்லாம் கிட்னாப் பண்ணாங்க என்ன என்னென்ன டார்ச்சர் பண்ணாங்க சொல்லிட்டு அவங்க வந்து பாத்தீங்கன்னா ஆதாரபூர்வமா ப்ரூவ் பண்ண போறாங்களாம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை பாத்திரி எபிசோட்ல நடக்க போது சொல்லிட்டு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுங்க இப்படி இருக்கிற சூழ்நிலை தாங்க ஒரு வேற லெவல் ட்விஸ்ட் ஒண்ணு நடந்திருக்குங்க அதையும் பாத்திரலாம் இந்த திக்குடாக தீவா என்னது பரபரப்பா ஒரு வீடியோ ஒன்று போறாங்க அந்த வீடியோல சொல்ற விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஷாக்கிங்காவே இருக்கு என்ன மேட்டர்னா இந்த மாதிரி நான் சாதாரணமா நான் வீடியோ போட்டுருந்தேன் என்னோட வீடியோல வந்து ஒரு ஃபேக் ஐடியில வந்து திட்டிக்கிட்டு இருந்தாங்க அது யாருன்னு வந்து பார்த்தா தேனி சுகந்தி அப்படின்னு பேர் இருந்தது அதனால நான் தேனி சுகந்தி நினைச்சு நான் தேனி சுகந்தி பதில் திட்டிக்கிட்டு இருந்தேன் ஆனா எனக்கு இப்பதான் தெரியுது அந்த ஃபேக் ஐடியில வந்தது யாருன்னா இந்த மதுரை செல்வாங்க இந்த மாதிரி ஃபேக் ஐடியில வந்தது மதுரை செல்வான்னு கூட தெரியாம இந்த திக்குடாக தீவியா மதுரை செல்வா சொல்ற பேச்சை கேட்டுக்கு சுகுந்தி ஆபாசமா திட்டிட்டு வீடியோ போட்டுக்கோங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட அடாவடி நடந்திருக்கு தூக்கிட்டு வச்சு செஞ்சு விட்டுருக்காங்க பத்தாவதுக்கு கேஸ்ல மாட்டி விட்டுருக்காங்க இந்த சுகுந்தி திவ்யாவை மேலும் திக்குடாக் திவ்யா என்ன சொல்றாங்கன்னா என்னோட ரெண்டு யூடியூப் சேனலையும் ஆட்டைய போட்டது யாருன்னா நான் சந்திரன் நினைச்சுக்கிட்டேன் நான் சந்திரன் கிடையாதாங்க அதுவும் வந்து பாத்தீங்கன்னா மதுரை செல்வாங்க அதாவது இந்த திக்குடாக் டிவியோட இதுக்கு மேல ஆட்டைய போட்டுட்டு அவர் என்ன பேர் வச்சிருக்காருன்னா கயல்விலி அப்படி சொல்லி பேர் வச்சிருக்காங்க அதே மாதிரி கேப்டன் ஜாக்ஸ்பர் அப்படின்னு சொல்லி பேரை மாத்தி வச்சிருக்காங்க இந்த மாதிரி பேரை மாத்த மட்டும் இல்லாம இந்த மதுரை செல்வா என்ன பண்ணிருக்காருன்னா அந்த ஐடியில இருந்துகிட்டே நேர்கொண்ட பார்வை லட்சுமி ராமகிருஷ்ணன் மேடத்தையே வந்து பாத்தீங்கன்னா திட்டியும் கிட்டியும் மிரட்டியும் ஆடியோ லான்ச் பண்ணிருக்காருங்க மேலும் இந்த மாதிரி திக்குடாக் தீவியா பேசும்போது சில வார்த்தையை விட்டுருக்காங்க அதாவது எப்படின்னா ஃபைனலா அந்த திக்குடாக் தீவியா அந்த தேனி சுகத்துக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா சரண்டர் ஆயிருக்காங்க ஏன்னா ஆல்ரெடி கேஸ் எல்லாம் இருக்குல்ல திவ்யா மேல சோ இப்ப திவ்யா அப்புறம் இந்த சந்திரன் இந்த தேனி சுகத்து இவங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேங் ஆகிட்டாங்க இவங்க மூணு பேருமே சேர்ந்து இப்ப இந்த மதுரை செல்வாவுக்கு ரிவீட் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க செம்ம வேற லெவல் ட்விஸ்ட் இல்ல என்னங்க இந்த கதையில கேட்ட பிறகு உங்களுக்கு தலையை பிச்சுக்கிட்டு இருக்கும் போல தோணுமே எனக்கும் தோணுது என்ன பண்றது ஒரு கிளாரிபிகேஷன் வேணும் என்னதான் நடக்கும் சொல்லிட்டு இதுதாங்க இப்ப சோசியல் மீடியா நடந்துகிட்டு இருக்கு ஸோ அதே மாதிரி நம்ம கதா பேச்சில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை பெல் பட்டன் நீங்க கிளிக் பண்ணாதான் நான் போற வீடியோ உங்க ஃபோன் எடுக்கணும் ஓகேங்களா அண்டில் தென் சீ யூ தட் பை பை